தமிழக நெஞ்சங்களுக்கு உங்கள் வெற்றியாளர் பரமகி சிவாயின் அன்பான வணக்கம். இன்று வெட்டுக்கிளி, நாமெல்லாம் பிடிச்சு விளையாண்டுருப்போம். இந்த வெட்டுக்கிளி எப்படி உலகை அழிக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வெட்டுக்கிளி சின்ன பிள்ளைகள் எல்லோரும் அதை பிடிச்சு நம்ம சாதாரணமாக பார்த்துருக்கோம், பிடிச்சு விளையாண்டுருக்கோம். இந்த வெட்டுக்கிளி படத்தில் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காப்பான் படத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு. அது விளைநிலங்களை இப்படி அழிச்சிச்சு அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் நிஜமாகவே இப்போ இந்த வெட்டுக்கிளி எத்தனை நாடை அடித்து இன்றைக்கி இந்தியாவில் வந்திருக்கு, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஜமாகவே இந்த ஆப்பிரிக்க நாட்டில் ஆரம்பித்து பலுச்சிஸ்தான், எத்தியோப்பியா, சோமாலியா, சூடான், ஏமன், ஈரான், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் வழியாக இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. இது எப்படி இது உருவாகுதுன்னா, கிளைமேட் சேஞ்சுங்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த வெட்டுக்கிளி இன உற்பத்தி மாறுதுங்கிறாங்க. அப்போ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது அந்த நார்மல் என்ன கலர் இருக்கோ அது வேறு கலராக மாறுதான். பச்சையாக மஞ்சள், மஞ்சள்லாம் பச்சையாக மாறி ஒரு டிசர்ட் லூக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட ஒரு பெரிய ஒரு மாஸ் படையெடுப்பாக அது மாறுது. அது ஒரு வித திரவத்தை வந்து உமிழ்றதுனால அது வரைக்கும் சாதாரணமாக இருக்குதான். அப்புறம் பார்த்தோன்னா கூட்டம் கூட்டமாக அது சேர்ந்துடுது. ஒரு வெட்டுக்கிளி வந்து 150 முட்டை இடுமா. ஒரு கிலோமீட்டரில் அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளில் 35,000, ஒரு கிலோமீட்டர் வந்து 35,000 நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அழிச்சிருமா. கிட்டத்தட்ட ஒரு 50% விளைநிலங்களை அது அழிச்சிரும். உதாரணத்துக்கு அரிசி, கரும்பு, பருத்தி, பழங்கள், பார்லி, கோதுமை இதெல்லாம் வந்து மொத்தமாகவே காலண்டிடுமா. இது ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. 2004-2005 மேற்கு ஆப்பிரிக்காவில் இதே மாதிரி இந்த வெட்டுக்கிளி ரகந்தேன் பல 100 கோடி ஏக்கரை வந்து காலமிடுச்சு. அது ரோட்டில் வந்து வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி வரும்போது நமக்கு அந்த காரில் வந்தாலும் சரி இதுதான் சரி அந்த கண்ணே தெரியாதான், அந்த அளவுக்கு வருமா. அப்போ அந்த காரில் அடிபட்டால் கூட முட்டை பொறிக்க ஆரம்பிச்சிருமா, அது உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருமா. அப்போ நம்மளுடைய இன்றைய உள்ள காலகட்டத்தில் இந்த வெட்டுக்கிளி வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து அப்படியே ஆரம்பித்து குஜராத் அப்படியே மேற்கு வங்காளம் அப்படியே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இப்போ கோதுமையில் அறுவடை சீசன் முடிஞ்சு எப்படி இருக்காங்க, அதனால் கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். இருந்தாலுமே இது அடுத்த மாநிலங்களுக்கு போக ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு கம்மி சொல்கிறாங்க, ஆனால் எந்தளவுக்கு உண்மையும் தெரியாது. இருந்தாலும் நம்ம அந்த பூச்சிக்கொல்லி கிருமிகளை வேப்பம், அந்த காலத்திலே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வேப்பம் இலை, வேப்பம் இது, புகை முட்டுதல் இதெல்லாம் வந்து ஒரு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளி வந்து கடிக்காது, மனித உயிர்களை வந்து கடிக்காது. ஆனால் இது ஒட்டுமொத்த மனிதன் சாப்பிடக்கூடிய ஒட்டுமொத்த விவசாய நம்ம அரிசி, பருப்பு, பழங்கள், காய்கறி எல்லாத்தையும் அழிக்கும்போது பட்டினியால் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா பாகிஸ்தானில் அழித்தவுன்னு அவங்க அவசர நிலை பண்ணாங்க, ஈரானில் அதிகமாகித்தான், ஆப்பிரிக்கானில் அதிகமாகித்தான். அப்போ இந்தியாவுக்கு ஒரு கடுமையான ஒரு புதுவிதமான ஒரு சோதனை வந்திருக்கு. அதையும் நாம் இந்த 2020 எதிர்கொள்வோம். அதனால் எந்த வெட்டுக்கிளியாக இருக்கட்டும், நான் மனதைரியத்தோட புது உத்தியோகத்தோட செயல்படுவோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இயற்கைக்கு மீறி செயல்பட்டால் இந்த கிளைமேட்டுங்கிறதான் இயற்கைக்கு மீறி ஆகும்போது தான் இந்த வெட்டுக்கிளியெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.